हेलो स्टूडेंट्स वेलकम टू वन प्लस वन चैनल इनके नम्बर वीडियो सेवन स्टैंडर्ड चैप्टर फोर डायरेक्ट एंड इनवर्स प्रोपोर्शन एग्जांपल सम्स पाकपोरो सिक्स एग्जांपल सम्स चैप्टर फुल्ला वीडियो पाकपोरो बुक पेज नंबर 75 to 79 वो प्लीज इन फोर चैप्टरो एग्जांपल सम्स अब रिक्वेस्ट पड़ा वीडियो ना इनके मेक पड़े ओके वीडियो को நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் எக்ஸாம்பிள் 4.1 இது வந்து பேஜ் நம்பர் 75ல இருக்கு ஓகே இஃப் 6 children shared 24 pencils equally then how many pencils are required for 18 children அப்படினு கேட்டிருக்காங்க ஓகே ஆல்ரெடி நான் வந்து 4th chapter full exercise போட்டுருக்கேன் அதெல்லாம் பார்த்த உங்களுக்கு கண்டிப்பா இந்த எக்ஸாம்பிள் சம்ஸும் ஈஸியா தான் இருக்கும் அதனால தான் நான் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் எப்பவுமே போடுறது இல்ல வீடியோவா ஓகே இருந்தாலும் நீங்க கேட்டிங்கிறதுக்காக நான் போடுறேன் இந்த வீடியோ அதாவது டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோஷனல நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 6 children share 24 pencils equally னு சொல்லிருக்காங்க சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம 2 குவாண்டிட்டிஸ் என்ன 2 குவாண்டிட்டிஸ் கொடுத்திருக்காங்க நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் என்ன 2 குவாண்டிட்டிஸ் கொடுத்திருக்காங்க நம்பர் ஆஃப் children கொடுத்திருக்காங்க நம்பர் ஆஃப் pencil கொடுத்திருக்காங்க அத தான் வந்து இவங்க வந்து இப்படி கொடுத்திருக்காங்க புக்ல நம்பர் ஆஃப் children நம்பர் ஆஃப் pencils நம்ம எப்படி போடுவோம் இப்படி போடுவோம் நம்பர் ஆஃப் children and number of pencils so இப்படி நம்ம போடுவோம் ஹெட்டிங் ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டு குவாண்டிட்டி ஐடென்டிஃபை பண்ணிடணும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரெண்டத்தையும் ஃபில் பண்ணனும் அடுத்து ஃபில் பண்ணிரலாமா எப்படி ஃபில் பண்ணனும் 6 children share 24 pencils okay then how many pencils are required for 18 children appa 18 children ku evlo pencils theva padudhu so theva padudhu ngra edathile namba edhaavadhu oru variable eduthukom x okay adhe da unga book liyum potturukanga avanga vandu indha mari potturukanga okay idu appadi ipdi ezhudhi irukanga that's all that is the difference okay so namba first point rendu things ah vandu identify pannanum rendu quantity ah second point fill pannanum third point idu direct variation ah inverse variation ah kandupidikanum okay இது டைரக்ட் வேரியேஷனா இன்வர்ஸ் வேரியேஷனா கண்டுபிடிப்போமா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எந்த பக்கம் ரெண்டு சைடு இருக்கா எந்த பக்கம் வந்து ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு ரெண்டுமே வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் இந்த பக்கம் தான் ரெண்டு பக்கமும் கொடுத்திருக்காங்க இந்த பக்கம் வந்து ஒன்னு தெரியாது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த பக்கம் பாருங்க 6 ல இருந்து 18 அதிகரிச்சிருக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு இந்த பக்கம் அப்ப நான் ஆரோ மார்க்க மேல போட்டுக்கறேன் ஓகே இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து இன்கிரீஸ் அதாவது 24 விட x ஓட வேல்யூ அதிகமா வருமா இல்ல 24 விட x ஓட வேல்யூ கம்மியா வருமா நம்ம அஸ்யூம் பண்ணனும் ஓகே அஸ்யூம் பண்ணி டைரக்ட் வேரியேஷனா இன்வர்ஸ் வேரியேஷனா கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த பக்கம் இன்கிரீஸ் ஆயிருக்கு இந்த பக்கமும் இன்கிரீஸ் ஆயி வந்தா டைரக்ட் வேரியேஷன் டிகிரீஸ் ஆயி வந்தா இன்டைரக்ட் வேரியேஷன் ஓகே ரெண்டு பக்கமும் இன்கிரீஸ் ரெண்டு பக்கமும் டிகிரீஸ் ஆச்சுனா டைரக்ட் ஒரு பக்கம் இன்கிரீஸ் ஒரு பக்கம் டிகிரீஸ் ஆச்சுனா இன்டைரக்ட் ஓகே நோ எதுக்கு இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றீங்க டைரக்டா இருந்தா என்ன இன்டைரக்டா இருந்தா என்ன போட வேண்டியதான சம் அப்படினா உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும் அப்படிதான் கிடையாது டைரக்ட் வேரியேஷன்னா நம்ம வந்து இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன் இன்வர்ஸ் வேரியேஷன் இப்படி ஸ்ட்ரைட் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் அதுக்காக தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் ஓகே நம்ம வாங்க இப்ப சம்க்கு போய்டுவோம் ஃபர்ஸ்ட் சம் தான் நான் ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சம்ஸ்ல நம்ம ஃபாஸ்டா போய்டலாம் ஓகே நோ இப்போ இங்க பாருங்க நம்ம ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணனும் 6 children இருக்கும்போது 24 pencil ஷேர் பண்றாங்க ஓகே அதுவே வந்து 18 children வந்துட்டாங்கனா 18 children க்கு பென்சில் வந்து ஷேர் பண்ணனும்னா எவ்வளவு தேவைப்படும் கண்டிப்பா இதை விட அதிகமான பென்சில் தான தேவைப்படும் சோ 24 விட இது அதிகமான வேல்யூ தான் கண்டிப்பா வரும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் 6 பேருக்கு 24 பென்சில்னா அப்ப 18 பேருக்கு எவ்வளவு பென்சில் வரும் அதிகமா தான் வரும் கண்டிப்பா ஓகே சோ x ஓட வேல்யூ கண்டிப்பா 24 விட அதிகமா தான் வரும் நீங்க ஃபைனலா கூட செக் பண்ணலாம் x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி 24 விட அதிகமா தான் இருக்கா அப்படினு கூட செக் பண்ணிக்கலாம் ஓகே சோ ரெண்டுமே இன்கிரீஸ் ஆகறதனால this is in direct variation so we have to do cross multiplication unga book la vandha indha mari kuduthirukanga neenga ipdiyum podalam okay unga book la vandha epdi kuduthirukanga na idu direct variation nu kandupidichittu x1 by y1 equal to x2 by y2 nu kuduthirukanga adhaadu epdi na idu vandha x nu idu y nu eduthu x1 idu x1 idu y1 idu x2 idu y2 appo x1 by y1 na enadhu 6 by 24 equal to 18 by x next cross multiply pannirukanga okay na adhu vandha enna adha inga na enna sonna na directly inge na cross multiply panniduven so epdi cross multiply பண்ணனும் இங்க நான் போடுறேன் பாருங்க
6 into x which is equal to 18 into 24. Just update cross multiply pannir ke, okay? 6 into x is equal to 18 into 24, okay? Ningi idha kuda indha pakkam eduthikalam, idha kuda indha pakkam eduthikalam, okay? Ore oru rule, 6 oda dhaan x multiply pannanum, 18 oda dhaan 24 multiply pannanum. Adhu mattum change aagakoodadhu. Indha edam change pannikalam, okay? Naan eppoyume x endha pakkam varudho adha dhaan left hand side la poduven. Ena edhu kandupidikkaramo adha dhaan namma left hand side la poduvom. Adhanaala, okay? So next step enna varum? Indha step dhaan appadi. So next step enna varum? X is equal to ipa idhu varaikkum ना मेथड फालो पाको इतना इतना एक्स इज ईक्वल टू वो सिक्स वो पकड़ा 18/24 डिवाइडेड बाय सिक्स अदे स्टेप ओके इप्पी कैंसिल पड़ा पापा सिक्स वन आर सिक्स सिक्स थ्री आर 18 सो थ्री इंटू 24 वो 72 ओके सो हेन 72 पेंसिल्स आर रिक्वायर्ड फॉर 18 चिल्ड्रन ना सुनिया कंपा 24 अधिक वैल्यू दा एक्स को वो सो 72 इज द आंसर ओके सो क्लियर पुरिंजिरुक्कुम निक्कर नम्म नेक्स्ट 4.2 एग्जांपल पात्तुरुवोम इफ 15 चार्ट पेपर्स टुगेदर वेट 50 ग्राम्स ओके அதாவது 50 சார்ட் பேப்பர்ஸோட weight வந்து 50 கிராம்ஸ் ஆ அப்ப நம்ம இதில ரெண்டு என்ன கண்டுபிடிச்சுக்கோ ரெண்டு குவாண்டிட்டி நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் அண்ட் weight கரெக்ட்டா weight in grams சோ எழுதிரலாமா நம்ம இங்க எழுதிரலாம் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் and weight வந்து கிராம்ல கொடுத்திருக்காங்க ஓகே இப்போ நான் ரெண்டு குவாண்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் அடுத்து how many of the same type will be there in pack of 2 1/2 kg அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடுவோம் 15 சார்ட் பேப்பர் weight 50 கிராம் னு சொல்லிருக்காங்க அப்போ how many of the same type will be there அப்ப எவ்வளவு பேப்பர் எவ்வளவு நம்பர் ஆஃப் பேப்பர் வந்து weight வந்து 2 1/2 kg ஆ இருக்கும்னு சொல்லிருக்காங்க 2 1/2 kg னு சொல்லிருக்காங்க பட் இங்க வந்து கிராம்ல கொடுத்திருக்காங்க இது வந்து kg ல இருக்கு சோ ரெண்டுமே சேம் யூனிட்டா மாத்தணும் அப்பதான் நம்ம சம் போட முடியும் ஓகே சோ இது அப்படியே இருக்கட்டும் கிராம்லயே இத வந்து kg-க்கு நம்ம மாத்திக்கலாம் எப்படின் பாருங்க 1 kg வந்து 1000 கிராம் அப்ப இந்த 2 kg எவ்வளவு வரும் 2000 கிராம் வருமா प्लस इन द हाफ किलोग्राम एवलो वरो 500 ग्राम वरुमा अप 2500 ग्राम सो क्लियर आरको नने करो उंगल के 2500 ग्राम ओके 1 किलोग्राम वदे 1000 अप 2 किलोग्राम एवलो वरो 2 × 1000 किलोग्राम ओके नेक्स्ट इन द हाफ किलोग्राम एवलो वरो 1 किलोग्राम आयरोना हाफ किलोग्राम 500 अप 500 ऐड பண்ணிக்கிறேன் सो 2500 ग्राम सो इप रेंड क्वांटिटी कंडुपिडिच्चिटे रेंड फिल पण्णिट्टेन इप्पो डायरेक्टा इनडायरेक्टा कंडुपिडिक्कणुम सो इंद पक्कम रेंडुमे कोडुत्तिरुक्कांगा इदु वंदु इनक्रीस आयिरुक्कु ओके सो 15 पेपरोड वेट 50 ग्रामना 2500 ग्राम पेपरना इदु विड अधिकमान पेपरा दा इरुक्कुम सो इंद पक्कमुम कंडिप्पा अधिकमान वैल्यू दा वरुम 15 विड सो रेंडुमे इनक्रीस आगरदनाल दिस इज इन डायरेक्ट वेरिएशन सो वी हैव टू डू क्रॉस मल्टिप्लिकेशन क्रॉस मल्टिप्लाई एप्पडी पण्णणुम पारुंग इंद स्टेप वरैक्कुम विट्टुरुंग इदुक्कु अडुत्त अप्पडी इंद स्टेप ओके एप्पडी वरुम क्रॉस मल्टिप्लाई 15 × 2500 is equal to x into 50. You can see this one and this one. Okay? In this step, you can see this directly. Okay? X into 50 which is equal to 15 × 2500. In this step, you can see this one. Directly, you can see this step. Okay? Now, we can see the value of x. X is equal to 50. So, 15 × 2500 by 50. How do you cancel? 0, 0 gets cancelled. 5 1s are 5, 5 3s are 15. So 3 into 250 da enadhu 750. So therefore 750 charge will weigh 2 1/2 kg. Okay, clear? Next example, unitary method la poda solirukanga. Okay? Ivanga find out panniduvom. Idhu vandhu book page number 76 la irukku. Okay? Now example 4.3 unitary method la ponnu unitary method na enna nu theriyumle namba 6th standard liye padichirukom adhaavadhu unit oru unit oda oru things oda value oda kandupidichittu apparama pala things oda value kandupidikkirathu okay adhaavadhu cost of one pencil kandupidichittu apparama cost of many pencil kandupidikkirathu okay now ipa paarenga 4.3 anbu bought two notebooks for rupees 24 அதாவது அன்பு வந்து ரெண்டு நோட்புக் வந்து 24 ரூபீஸ்க்கு வாங்கி இருக்கான் how much money will be needed to buy 9 such notebooks அப்படினு கேட்டிருக்காங்க அப்ப 9 நோட்புக்ஸ் வாங்க எவ்வளவு காசு தேவைப்படும் அப்படினு கேட்டிருக்காங்க இதுவரைக்கும் நீங்க ஸ்மாலர் கிளாसेसல ஒரு நோட்புக்கோட விலை கொடுத்துட்டு 10 நோட்புக்கோட விலை கேட்பாங்க இல்லனா 10 நோட்புக்கோட விலை கொடுத்துட்டு ஒரு நோட்புக்கோட விலை கேட்பாங்க அதாவது 1 to many many to 1 இதான் கேட்பாங்க சோ 1 to many 1 கொடுத்துட்டு many value கேட்டா மல்டிப்ளை பண்ணுவோம் many value கொடுத்துட்டு 1 value கேட்டா டிவைட் பண்ணுவோம் இது ரெண்டும் தான் நமக்கு தெரியும்
இப்போ ரெண்டுமே மெனி டு மெனியே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணணும், டிவைடும் பண்ணணும் மல்டிப்ளையும் பண்ணணும். ஓகே, வெரி சிம்பிள். அன்பு பாட் டூ நோட் புக்ஸ் ஃபார் 24 ருபீஸ்க்கு ரெண்டு நோட் புக். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு நோட் புக்கோட விலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த வர ஆன்சரை 9 மல்டிப்ளை பண்ணிட்டா 9 நோட் புக்ஸோட விலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? தட் இஸ் கால் யூனிட்டரி மெத்தட். அதாவது ஒரு திங்ஸோட விலை கண்டுபிடிச்சிட்டு மெனி திங்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் யூனிட்டரி மெத்தட். வேர்டே சொல்லிது பாருங்கள், யூனிட் அப்படின்னா எனது ஒன். ஓகே, நான் ஸோ இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், த காஸ்ட் உங்கள் புக்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையே ஃபாலோ பண்ணிக்குவோம். த காஸ்ட் ஆஃப் டூ நோட் புக்ஸ் வந்து ருபீஸ் 24. அப்போ ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ஒன் நோட் புக் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டூவால் டிவைட் பண்ணணும். எது ஒன் ஆகுதோ இங்கே தான் ஒன் ஆகுது. அப்போ இந்த டூ அப்படியே டிவைட்க்கு கொண்டு போங்க. டிவைட் கொண்டு போனால் ருபீஸ் 12 கேன்சல் பண்ணால் 12 வரும். ஸோ ஒரு நோட் புக்கோட வேலை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ க்வெஸ்சனில் வந்து காஸ்ட் ஆஃப் 9 நோட் புக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ த காஸ்ட் ஆஃப் 9 நோட் புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 × 12, விச் இஸ் ஈக்குவல் டு 108. That's all. So Anbu has to pay rupees 108 for 9 notebooks. Clear? Next number, example 4.4 paathiralam. A car travels 90 km in 2 hours 30 minutes. Okay? Oru car vandu 90 km ku vandu 2 hours 30 minutes aagudha reach aaga. How much time is required to cover 210 km? அதாவது 210 km போகிறதுக்கு எவ்வளோ டைம், எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 km போக எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் 210 km போக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக உங்கள் புக்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது டைம் டேக்கன் டு கவர் 90 km வந்து 2 hours 30 minutes. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டு யூனிட்டாக இருக்குது, ஒரே யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அப்போ 1 hour = 60 minutes. அப்போ 2 hour என்னது என்னது 120 minutes. அப்போ 120 பிளஸ் இந்த 30 minutes ஆட் பண்ணால் தான் 150 minutes வந்துருச்சு. ஸோ டைம் டேக்கன் டு கவர் 90 km வந்து 150 minutes. அப்போ 1 km எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டா 200 km எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டைம் டு கவர் 1 km. அப்போ இந்த 90 அப்படியே இங்கே டிவைடில் கொண்டு வாங்க. இந்த 90 தான் 1 ஆகுது. அப்போ இதுதான் டிவைடில் கொண்டு போகணும். ஸோ டிவைட் பண்ணோம், ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடலாம். ஸோ 0 கெட்ஸ் கேன்சல், 3 டேபிளில் கேன்சல் ஆகுமா? 3 3s are 9, 3 5s are 15. ஸோ என்ன எழுதலாம்? 5/3. இங்கே இப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா கேன்சல் பண்ணதாக தான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5/3 minutes வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இதுதான் 1 km 5/3 minutes. அப்போ 210 km என்ன பண்ணணும்? 5/3 × 210. ஸோ ஜஸ்ட் கேன்சல் பண்ணுங்கள். 3 1s are 3, 3 7s are 21, 0. ஸோ 5 × 70 தான் என்ன வரும்? 350 minutes. ஓகே, இல்லைன்னா இவங்க இங்கே கேன்சல் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணியிருக்காங்க, இப்படி கூட போடலாம். ஓகே, ஸோ 350 minutes அகெயின் ஹார்ஸ் அண்ட் மினிட்ஸ்க்கு மாற்றணும். எப்படி மாற்றணும் பாருங்கள். 350 / 60 பண்ணிவிடுங்க. ஏன்னா மினிட்ஸை ஹார்ஸாக மாற்றுறதுக்கு 60 டிவைட் பண்ணணும், ஹார்ஸை மினிட்ஸாக மாற்றுறதுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 0 கெட்ஸ் கேன்சல். வேறு என்ன வரும்? 6 1s are 6, 6 5s are 30. 6 1s are 6, 6 5s are 30. பேலன்ஸ் வந்து 5 இருக்குது பேலன்ஸ் இன்னும். ஸோ அது வந்து மினிட்ஸ். ஸோ இது வந்து ஹார்ஸ். ஸோ 5 hours 50 minutes. ஓகே, ஸோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 4 எக்ஸாம்பிளும். நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம்பிள் 4.5 பார்த்துருவோம். அது வந்து புக் பேஜ் நம்பர் 79 இருக்குது. ஓகே, 79 இருக்குது பாருங்கள். 60 workers can spin a ball of cotton in 7 days. ஓகே, அதாவது ஒரு 60 பேர் வேலை பார்க்குறாங்க ஸ்பின் அ பால் ஆஃப் காட்டன். காட்டன் இருக்குல்ல, காட்டன் பஞ்சு, அதை வந்து ஸ்பின் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க வடிவமாக. அது பண்ணுறதுக்கு 7 ஆகுதா? அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு குவான்டிட்டி நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் எழுதிடலாமா? அதே மாதிரி இங்கே வந்து யூனிட்டரி மெத்தட்லாம் சொல்லலைனால நம்ம வந்து டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் தான் போடணும். நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எழுதிட்டேன், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம், எது உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நான் 60 workers. ஸோ 60 எங்கே போடணும்? இங்கே போடணும். கேன் ஸ்பின் அ காட்டன் இன் 7, இங்கே போடணும் 7 days. இன் ஹவு மெனி டேஸ், அப்போ டேஸ் இருக்க இடத்துல எக்ஸ், வில் 42 workers ஸ்பின் இட். 42 workers வேலை செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது டைரெக்டாக இன்டைரக்டானு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பக்கம் என்னவாக இருக்குது? குறைஞ்சிருக்கு, 60 to 42 குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த பக்கம் குறைஞ்சிச்சுன்னா டைரக்ட் வேரியேஷன், இன்க்ரீஸ் ஆகும்னா இன்டைரக்ட் வேரியேஷன். என்னன்னு கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு.
ஃபஸ்ட் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஏழு நாள் வேலை செய்ய அறுபது வேலையாட்கள் வந்து ஏழு நாள் வேலை பார்க்குறாங்க. 60 ஒர்க்கர்ஸ் வந்து 7 டேஸ் வேலை பார்க்குறாங்க. அப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 42 ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. ஒர்க்கர்ஸ் வந்து குறைஞ்சிட்டாங்க. அப்போது டேஸ் நம் அதிகமான வேலையாட்கள் பார்க்கும் போது 7 நாள் ஆகுது. அப்போ இதை விட கம்மியான வேலையாட்கள் வேலை பார்க்கும் போது அப்போ இதை விட அதிகமான நாள் தானே ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு வேலையை வந்து ஒருத்தர் மட்டும் பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது, ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பார்த்தா சீக்கிரம் முடிச்சிடலாம், ஒருத்தர் மட்டும் பார்த்தா லேட் ஆகும். அந்த மாதிரி தான் இது. ஓகே, ஸோ ஒன்று டிக்ரீஸ், ஒன்று இன்க்ரீஸ் ஆகிறதுனால திஸ் இஸ் இன் இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேரியேஷனை என்ன பண்ணும், வி ஹாவ் டு டூ ஸ்ட்ரைட் மல்டிப்ளிகேஷன். அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் இன்டூ 42 விச் இஸ் ஈக்குவல் டு 7 இன்டூ 60. நீங்கள் இதை கூட இந்த பக்கம் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 7 இன்டூ 60 டிவைடட் பை 42. கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம், 7 ஒன்ஸ் ஆர் 7, 7 சிக்ஸ் ஆர் 42. ஓகே, 6 ஒன்ஸ் ஆர் 6, 6 டென்ஸ் ஆர் 60. ஸோ வாட் இஸ் ஆன்சர், 10. ஸோ இன் 10 டேஸ் 42 ஒர்க்கர்ஸ் கேன் ஸ்பின் அ பேல் ஆஃப் காட்டன். நான் சொன்னாலே எக்ஸோட வேல்யூ இதோட அதிகமாக தான் வரும், 7 விட அதிகமாக தான் வந்திருக்கு பார்த்தீங்களா, 10. கிளியர்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.6. ஓகே, த காஸ்ட் ஆஃப் 1 பாக்ஸ் ஆஃப் டொமேட்டோ இஸ் ரூபீஸ் 200. அதாவது ஒரு பாக்ஸ் ஆஃப் டொமேட்டோ வந்து 200. வேந்தன் ஹேட் மணி டு பை 13 பாக்ஸஸ். அவங்ககிட்ட வந்து 13 பாக்ஸஸ் வாங்குற அளவுக்கு காசு இருக்கா? அப்போ ரெண்டு திங்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அண்ட் காஸ்ட். எழுதிடலாமா, நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அண்ட் காஸ்ட் இன் ருபீஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிடுவோம், 13 பாக்ஸஸ் வந்து ருபீஸ் 200. இஃப் த காஸ்ட் ஆஃப் த பாக்ஸஸ் இன்க்ரீஸ்டு டு 260, நெக்ஸ்ட் லெவலில் வந்து 260 ஆகிடுதா, அப்போது ஹவு மெனி பாக்ஸஸ் ஹி வில் பை. இங்கே வந்து எக்ஸ் எடுத்துக்கலாமா? கிளியர்? நவ் இப்போ இன்டைரக்டாக டைரெக்டான்னு கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, சேம் மணியில் சேம் அமௌண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ 200 ருபீஸ் இருந்தால் 13 பாக்ஸ் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ 260 இதை விட அதிகமான அமௌண்ட்டு இருந்தால் எப்படி வாங்க முடியும், கண்டிப்பாக குறைவான நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தான் வாங்க முடியும், ஏன்னா விலை வந்து அதிகமாகிடுச்சு. ஓகே, இப்போது நீங்கள் ஒரு 50 ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, 1 கிலோ தக்காளி 50 ரூபா அப்படின்னா 1 கிலோ வாங்கிட்டு வருவீங்க. இப்போ அது 100 ரூபா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, 1/2 கிலோ தக்காளி தானே வாங்கிட்டு வருவீங்க, ஆனால் உங்ககிட்ட 50 ரூபா தான் இருக்குது. கரெக்டாக அதே மாதிரி தான் இங்கே. ஓகே, ஸோ இது வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஒன்று டிக்ரீஸ் ஆகிறதுனால திஸ் இஸ் இன் இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ வி ஹாவ் டு டூ ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளிகேஷன். ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நான் அந்த ஸ்டெப் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் டைரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதிக்கோங்க, 13 × 200. ஸோ இந்த ஸ்டெப் வேண்டாம், இந்த ஸ்டெப் எழுதிக்கோங்க, எக்ஸ் இன்ட்டு 260 ஈக்குவல் டு 13 × 200. ஓகே, நான் எக்ஸோட வேல்யூ என்னது, 13 × 200, இந்த 260 அப்படியே டிவைடில் வந்துருச்சு. ஸோ என்ன வரும், 0 கெட்ஸ் கேன்சல், 13 ஒன்ஸ் ஆர் 13 டூஸ் ஆர் 26, 2 ஒன்ஸ் ஆர் 2 டென்ஸ் ஆர். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, தேர் ஃபோர் ஹீ கேன் பை 10 பாக்ஸஸ் ஃபார் த சேம் அமௌண்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க, வீடியோ பிடிச்சவங்க ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் பார்ப்போம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.